வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். குண்டு குண்டான, ஜூஸியான, டேஸ்டியான, சூப்பரான குலாப் ஜாமுன் நம்ம வீட்டிலேயே பால் பவுடர் வச்சு சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு இந்த கப்பில் 4 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா அளவுகளையும் அளந்து எடுத்துக்கோங்க. நல்ல பால் பவுடராக பார்த்து வாங்கி செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் சோடா உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். இவ்வளவும் நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெய் எல்லா இடத்துலையும் சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் நான் எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. 1 கப் பால் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அமுத்தி பிசையாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் இருந்தாலே போதும். இப்போ இன்னொரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சுகர் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். சீனி நல்லா நமக்கு கரைஞ்சி வரணும். இப்போ இதில் 4 ஏலக்காவை நம்ம தட்டி சேர்த்துக்கணும். ரேஷனில் வாங்கக்கூடிய ஜீனியாக இருந்துச்சுன்னா அதில் சில அழுக்கெல்லாம் இருக்கும். அதை எப்படி எடுக்கிறதுனா 4-5 டிராப் பால் இது போல் சேர்த்திங்கனாலே போதும். இது போல் மேலே மிதந்து வரும். அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா சூப்பராக இதில் மேலே மிதந்து வரும். நீங்கள் அதை எடுத்துட்டிங்கனாலே போதும். இது பாருங்கள், இது போல் இதில் ரொம்ப இல்லை. நீங்கள் வீட்டில் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த கன்சிஸ்டன்ஸும் இதில் பார்க்க வேணாம். சுகர் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள், இது போல் மேலே நுர வர்றது போல் இருந்தாலே போதும். ஆஃப் பண்ணி உரமாக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு குலாப் ஜாமுனுக்கு நான் உருண்டை பிடிக்கிறதுக்காக எடுத்துருக்கிறேன். கையில் நல்லா சேர்த்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ நீங்கள் பால் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த அளவில் எடுத்துருக்கிறேன். எண்ணெய் ரொம்ப சுடாமல் மீடியமாக இருக்கும்போதே ஒன்று ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது தானாகவே கொஞ்சம் மேலே எழும்பி வர தொடங்கும். நம்ம போடுற சைஸ்லேருந்து கொஞ்சம் பெருசாக தான் நமக்கு இருக்கும். அப்பப்போ இது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே போல் நமக்கு ப்ரௌன் கலராக கிடைக்கும். சிம்மிலே வச்சு தான் நம்ம இதை செய்யணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இல்லைன்னா வெளியில் சீக்கிரமாக கலர் சேஞ்ச் ஆயிரும், உள்ளே வெந்துட்டுருக்காது. பாருங்கள், சூப்பராக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. அங்கே நம்ம வச்சுருக்கக்கூடிய சுகர் சிரப்பில் இதை ஆட் பண்ணிடலாம். முதல்ல ஆட் பண்ணது பார்த்திங்கன்னா 2வது செட்டு ஃப்ரை பண்ணி போடுறதுக்கு முன்னாடியே அது ஊறி கிடச்சிருச்சு. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஊறிடும். பாருங்கள், சூப்பராக சாஃப்டான, ஜூஸியான, குண்டு குண்டான குலாப் ஜாமுன் சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் திடீர்னுட்டு ஏதாவது பார்ட்டி பிளான் பண்ணுறோம், குலாப் ஜாமுன் செய்யணும்னா இதையே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஊறி கிடைக்கிறதுக்கு டைம்லாம் ஆகாது, 5 நிமிஷம் கூட இல்லை. அதுக்குள்ளேயே சட்டுன்னு ஊறிடும். சூப்பரான, சாஃப்டான, டேஸ்டியான குலாப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சமாக பதாம் முந்திரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் எதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்காமல் நம்ம வீடுகளையே சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக, எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்ட்டு. உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.